அன்பிற்குரிய அருள்வாக்கின் யதளத வானொலி நேயர்களே, இயேசு கிறிஸ்துவினுடைய பெயரால் உங்களை வாழ்த்துகின்றோம். இனிய நாளாய் இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். பாஸ்கா வாரத்திலே வியாழக்கிழமை இன்றைக்கு திருதூதர் பணியினுடைய 3 அத்தியாயத்திலிருந்து தரப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய வார்த்தையை செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கருத்தோடு கேட்டறிவோம். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 11-26 முடிய. கால் ஊனமுற்றிருந்தவர் நலமடைந்த பின் பேதுருவையும் யோவானையும் விடாமல் பற்றி கொண்டிருக்க எல்லா மக்களும் திகிலுற்று சாலமோன் மண்டபம் என்னும் இடத்திற்கு ஒரு சேர ஓடி வந்தனர். பேதுரு இதை கண்டு மக்களை பார்த்து கூறியது, எருசலேம் மக்களே, நீங்கள் ஏன் இதை பார்த்து வியப்படைகிறீர்கள்? நாங்கள் எங்கள் சொந்த வல்லமையாலோ இறைப்பற்றாலோ இவரை நடக்கச் செய்துவிட்டது போல் ஏன் எங்களையே உற்று பார்க்கிறீர்கள்? ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் நம் மூதாதையரின் கடவுள் தம் ஊழியர் இயேசுவை பெருமைப்படுத்தினார். ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து பிலாத்திடம் ஒப்புவித்து விட்டீர்கள். அவன் அவருக்கு விடுதலை தீர்ப்பு அளிக்க முயன்ற போதும் நீங்கள் அவரை மறுதலித்தீர்கள். நீங்கள் தூய்மையும் நேர்மையுமானவரை மறுதலித்து கொலையாளியை விடுதலை செய்யுமாறு வேண்டிக் கொண்டீர்கள். வாழ்வுக்கு ஊற்றானவரை நீங்கள் கொன்றுவிட்டீர்கள், ஆனால் கடவுள் இறந்த அவரை உயிரோடு எழுப்பினார். இதற்கு நாங்கள் சாட்சிகள். இதோ உங்கள் கண்முன்னிருக்கிற இவர் உங்களுக்கு தெரிந்தவர். இயேசுவின் பெயரே இவருக்கு வலுவூட்டியது. அவர் பெயர் மீது கொண்டிருந்த நம்பிக்கையால்தான் இது நடந்தது. இந்த நம்பிக்கையே உங்கள் அனைவர் முன்பாகவும் இவருக்கு முழுமையான உடல் நலனை கொடுத்துள்ளது. அன்பர்களே, நீங்களும் உங்கள் தலைவர்களும் அறியாமையினாலேயே இப்படி செய்துவிட்டீர்கள் என எனக்கு தெரியும். ஆனால் கடவுள் தம் மெசியா துன்புற வேண்டும் என்று இறைவாக்கினர் அனைவர் வாயிலாகவும் முன்னறிவித்ததை இவ்வாறு நிறைவேற்றினார். எனவே உங்கள் பாவங்கள் போக்கப்படும் பொருட்டு மனம் மாறி அவரிடம் திரும்புங்கள். அப்பொழுது ஆண்டவர் புத்துயிர் அளிக்கும் காலத்தை அருளி உங்களுக்காக ஏற்படுத்திய மெசியாவாகிய இயேசுவை அனுப்புவார். விண்ணேற்றமடைந்த இயேசு யாவும் சீர்படுத்தப்படும் காலம் வரை விண்ணுலகில் இருக்க வேண்டும். பழங்கால தூய இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இந்த காலத்தை குறித்து கூறியிருந்தார். மோசேயும், உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்கள் சகோதரரிடமிருந்து என்னை போல் ஒரு இறைவாக்கினரை தோன்றச் செய்வார். அவர் உங்களுக்கு கூறும் எல்லாவற்றிற்கும் நீங்கள் செவிசாயுங்கள். அந்த இறைவாக்கினருக்கு செவிசாய்த்து கீழ்ப்படியாத எவரும் மக்களினின்று அடியோடு அழிக்கப்படுவர் என்று கூறியுள்ளார். சாமுவேல் தொடங்கி இறைவாக்கு உரைத்த அனைவரும் இந்த காலத்தை பற்றி அறிவித்து வந்தனர். அந்த இறைவாக்கினர் உரைத்தவற்றை உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்கள். கடவுள் ஆபிரஹாமிடம், உன் மரபினர் வழியாக மண்ணின் மக்கள் இனங்கள் அனைத்தும் ஆசி பெறும் என்று கூறி உடன்படிக்கை செய்தார். கடவுள் உங்கள் மூதாதையரோடு செய்த அந்த உடன்படிக்கையையும் உரிமையாக்கிக் கொள்பவர்கள் நீங்களே. ஆகையால் நீங்கள் அனைவரும் உங்கள் தீய செயல்களை விட்டு விலகி ஆசி வெற்றி கொள்வதற்காகவே கடவுள் தம் ஊழியரை தோன்றச் செய்து முதன் முதல் உங்களிடம் அனுப்பினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நேயர்களே, இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 8 தரப்பட்டிருக்கிறது. திருப்பாடலை இப்பொழுது ஆசிரியை திருமதி ரெக்ஸலின் அவர்களோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 8. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும்
எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. ஆண்டவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம், அகமகிழ்வோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் உதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். லூக்கா நற்செய்தி 24:35-48 முடிய. அக்காலத்தில் சீடர்கள் வழியிலே நிகழ்ந்தவற்றையும் இயேசு அப்பத்தை பிட்டு கொடுக்கும் போது அவரை கண்டு உணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். சீடர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது இயேசு அவர்களது நடுவிலே நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று அவர்களை வாழ்த்தினார். அவர்கள் திகிலுற்று அச்சம் நிறைந்தவர்களாய் ஓர் ஆவியை காண்பதாய் நினைத்தார்கள். அதற்கு அவரோ, நீங்கள் ஏன் கலங்குகின்றீர்கள்? ஏன் இவ்வாறு உங்களது உள்ளத்திலே ஐயம் கொள்கின்றீர்கள்? என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள். நானேதான். என்னை தொட்டு பாருங்கள். எனக்கு எலும்பும் சதையும் இருப்பதை காண்கின்றீர்களே, இவை ஆவிக்கு கிடையாதே என்று அவர்களிடம் கூறினார். இப்படி சொல்லி தம் கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அவர்களோ மகிழ்ச்சி மேலிட்டு நம்ப முடியாதவர்களாய் வியப்புக்கு உள்ளாகி இருந்தார்கள். அப்பொழுது அவர் அவர்களிடம், உண்பதற்கு இங்கே உங்களிடம் ஏதேனும் உண்டா என்று கேட்டார். அவர்களோ வேக வைத்த மீன் துண்டு ஒன்றை அவரிடம் கொடுத்தார்கள். அதை அவர் எடுத்து அவர்கள் முன் அமர்ந்து உண்டார். பின்பு அவர் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கினர் நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டுள்ள அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோதே உங்களுக்கு சொல்லி இருந்தேனே என்றார். அப்பொழுது மறைநூலை புரிந்து கொள்ளுமாறு அவர்களுடைய மனக்கண்களை திறந்தார். அவரோ அவர்களிடம், மெசியா துன்புற்று இறந்து 3 நாள் உயிர்த்தெழ வேண்டும் என்றும், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றிற்கு நீங்கள் சாட்சிகள் என்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, எழுந்து நடமாட முடியாத மனிதனை எழுந்து நடமாட வைத்த பின்னர் உரையாற்றுகின்றார் பேதுரு. அப்படி அவர் சொல்லுகின்ற பொழுது, எந்த வல்லமையினாலோ இறை பற்றி நாளோ இவர் நடக்கச் செய்யப்பட்டாரோ, அதே போல கடவுளும் உயிர்த்தெழ செய்யப்பட்டிருக்கின்றார். இதை நம்புங்கள் என்று அவர் கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம். இதற்கு மோசே, சாமுவேல், ஆபிரகாம் இவர்களையெல்லாம் எடுத்துச் சொல்லி
அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். இதே போல இந்த நாளினுடைய நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம், அப்பத்தை பிட்டு கொடுத்த போது அவர்களது கண்கள் திறந்தன. அந்த சீடர்கள் நிகழ்ந்தவற்றை அறிந்து உடனே அவர்கள் போய் அங்கு கூறுகின்ற அந்த சாட்சியத்தை படிக்க பார்க்கின்றோம். அப்பொழுது அவர்கள் மத்தியிலே ஆண்டவர் தோன்றி, இதோ என் கைகளை தொட்டு பாருங்கள், என் கால்களை தொட்டு பாருங்கள், இங்கு உண்பதற்கு என்ன இருக்கிறது என்று சொல்லி மீன் துண்டு ஒன்றை வேக வைத்து வாங்கி அதை உண்டு அவர்களுக்கு ஆச்சரியமூட்டுகின்றார். அந்த வேளையிலும் அவர்களை பார்த்து, மோசேயின் சட்டத்திலும் இறைவாக்கின நூல்களிலும் திருப்பாடல்களிலும் என்னை பற்றி எழுதப்பட்டிருக்கின்ற அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று உங்களோடு நான் இருந்தபோதே சொன்னேனே என்று சொல்லி பழைய உடன்படிக்கை நூலிலே அவரை குறித்து சொல்லப்பட்ட அத்தனையையும் அவர் எடுத்து சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கின்றார். அந்த பழைய உடன்படிக்கை நூலிலேயே அவர் பாடுபட்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்து உயிர் வாழும் கடவுளாய் அவர் இருப்பார் என்பதை கூற நாம் படிக்க பார்த்திருக்கின்றோம். அதனையே எடுத்து சொல்லி அந்த திருநூல்கள் சொல்லுகின்ற அத்தனை செயல்களையும் எடுத்து சொல்லி, இப்பொழுதாவது புரிந்து கொள்ளுங்கள், இப்பொழுதாவது நம்புங்கள் என்று அவர் அழைப்பு கூறுவதை நாம் படிக்க பார்க்கின்றோம். அதே திருநூலை இன்றும் நாம் வாசித்தறிகின்றோம், கேட்டறிகின்றோம். அந்த திருநூல் அவரை குறித்து கூறுகின்ற அந்த நல்ல மேலான சாட்சியத்தை நம்பி அவரிலே நம்பிக்கை கொண்டவர்களாக நாமும் வாழ்வோம். அவர் மரித்த கடவுள் அல்ல, அவர் வாழும் கடவுள், உயிர்த்து உயிர் வாழும் கடவுள். அவர் நம்மோடு உடன் இருக்கின்ற மேலான கடவுளாக அவர் இருக்கின்றார் என்கின்ற அந்த விசுவாச சாட்சியத்தோடு வாழ்விலே நாம் பயணப்பட விழைவோம், நிறையருள் சுதந்திரித்து கொள்ள விழைவோம். இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். ஆமென்.